வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் June 15 பள்ளிகள் திறப்பு சற்று முன்பு அமைச்சர் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் June 7 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் June 15 மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா June 7 தான், அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு. பள்ளிகள் திறக்கும் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 1-12th முதல் 12th வரை பள்ளிகள் June 7 திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு எஸ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி June 7 பதில் 15 பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா June 15 பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை மேலும் 15 ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று பள்ளி மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. பெற்றோர்களும் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க, அதே மாதிரி ஆசிரியர்களும் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ என்ன ப்ளே ஆகும். ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனிங் June 7 ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா மறக்காத வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா June 15 தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மறக்காத வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. தேங்க்யூ. இருக்கிறது தான் கரெக்ட். ரொம்ப வெயிலாக இருக்கு, கொஞ்சம் மயக்கம் வரும். சின்ன நாங்களாம் கொஞ்சம் பெரிய பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்கலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப வெயில் மயக்கம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே நாங்கள் எப்படி இந்த வெயிலில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும்? ஒரு கிளாஸில் 60 பேர் 40 பேர் அதுக்கு மேலே உட்காடுறாங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் எங்களால் ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல. இல்லை, ஒரு 10 இல்லை 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நார்மல் டேஸ் இது, இப்போது ஆல்ரெடி வெயில் அதிகமாக தான் இருக்கும். வெயிலில் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 108 degrees வந்து தாண்டி குளிச்சுருக்கு. அதனால் கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணால் சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால ஒரு 10 எக்ஸ்ட்ரா தந்தால் நல்லாதான் இருக்கும். இந்த டைமில் ஸ்கூல் தந்தாங்கன்னா ஸ்கூலில் அவங்க போகிறதும் கஷ்டம், நாங்கள் அனுப்புறதும் கஷ்டம். எங்களாலே எழுந்து காலையில் வேலை செய்ய முடியல, அந்தளவுக்கு வெயில் வீட்லேயே அதிகமாக இருக்குது. இதில் ஸ்கூல் திறந்தாங்கன்னா ஸ்கூலில் போய் பசங்க உட்காந்து கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது, படிக்கவும் முடியாது. பசங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வெயிலில் வீட்லேயே இருக்க முடியல, ஸ்கூலில் போய் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்குறோம். இன்னொரு 10 தள்ளி போட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வெயிலில் நம்ம வெளியிலே வர முடியல, அப்படிங்கும்போது பிள்ளைங்க எப்படி ஸ்கூலில் போய் படிக்கிங்க? கொஞ்சம் கஷ்டம்.